ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, ஐயா என்னுடைய குலதெய்வம் நாகம்மா சப்தகன்னிகள், என் மேலே சாமி வருது ஆனால் வாய் திறந்து பேச மாட்டுது, ஏன் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு எலுமிச்சை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மா, அதாவது உங்கள் குலசாமி நாகம்மான்னு சொல்கிறீங்க, அதே சமயம் சப்தகன்னிகள்னு சொல்கிறீங்க. நாகம்மாங்கிறது அந்த நாகமானது அந்த நாகம்மாவுக்குமே இருக்குது, அதே சமயம் சப்த கன்னிகளில் ஒரு கன்னிகளுக்குமே அந்த நாகம்மா இருக்கும். இரண்டு தெய்வத்துக்கும் பொதுவானது நாகம்மா. இப்போ இந்த இடத்துல சாமி வருது ஏன் பேச மாட்டுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்காக ஒரே ஒரு நிகழ்வு சொல்ல ஆசைப்பட்றேன். ஒருத்தருக்கு ஒரு கனவு, அவர் மேலே நாகம்மா சாமி வருது. நாகம்மா சாமி வருது எப்படின்னா, அந்த நாகம் போலேயே அவர் வந்து அந்த இடத்துல அவருடைய தோற்றமாக இருக்குது. நாகம் போலேயே ஊர்ந்து போகிறாரு, அந்த பால் எடுத்துக்கிறாரு. நாகம் போலேயே எப்படி வந்து அது பறந்து, அதாவது எப்படி நிமிந்து அதனுடைய தலையை நான்கு திசை பக்கமும் அதை அப்படியே ஆடி படம் எடுக்குமோ அதே மாதிரி ஒத்த காலம் மட்டும் உண்டி அவருடைய தோற்றமானது அவருடைய உடம்பானது அப்படி நகருது, அப்படி சாய்ந்து ஆடுறாரு. ஆனால் அவர் பேசலை, ஆனால் சத்தம் மட்டும் வருது. எப்படி நாகத்தோட சத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த இறைச்சல் சத்தம், அந்த 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 தெய்வம் விடுற அந்த விசு விசுங்கிற அது மாதிரியான சத்தத்தோடு அந்த ஓசையோடு ரொம்ப உக்கிரமாக அவர் மேலே சாமி வருது. இதில் அந்த நாகம்மாவானது அந்த எல்லையில் உங்கள் மேலே சாமி வந்துச்சு அப்படின்னா, அது உண்மையாக அந்த எல்லையில் பேசுகிற தெய்வமாக இருந்தால் பேசும். இப்போ புதுசாக நீங்கள் சாமி வந்திருக்கீங்க, புதுசாக நீங்கள் சாமி ஆடுறீங்க அப்படின்னா உடனே தெய்வம் பேசிடாது. அது வந்து ஒரு சில மூணு மாதம், ஒரு அஞ்சு மூணு வருஷம், ஒரு அஞ்சு வருஷம்லாம், ஒரு வருஷம் இல்லைன்னா அந்த தெய்வத்தை பொறுத்து அந்த தெய்வம் உடனே பேசணுங்கிற ஒரு காலகட்டம் இருந்தால் உடனே கூட அந்த தெய்வம் பேசும். ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஏற்ப அது மாறுபடும். இப்போ நீங்கள் அந்த தெய்வம் பேசலையே நீங்கள் கவலைப்படக்கூடாது. அந்த தெய்வம் எப்போ பேசணுமோ அப்போ பேசும். உங்கள் மேலே நீங்கள் சாமியை உணர்றீங்க சரி, அதுவே அதாவது தெய்வத்தை நாம் உணர்கிறோம். சாமி நம்ம மேலே வர்றதுக்கு மேலே என்ன வேணும் வரோம், நாம் பேசித்தான் நம்ம அந்த அந்த தெய்வத்துவ சக்தியை நம்ம முழுமையாக அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை, பேராசை இருக்கக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டாலே அந்த இடத்துல நமக்கு நாம் வீழ்ச்சியோட பாதையில் நம்ம விழுந்துருவோம். அது தெய்வமும் விரும்பாது. ஆசை பேராசை இல்லா எல்லா சாமியாடிகள் அன்பர்களைத்தான் அந்த தெய்வமே விரும்பும். அதாவது இந்த இடத்துல நீங்கள் பேசலைன்னு கவலைப்படக்கூடாது. பேசுகிற தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு காலகட்டம் வரும்போது பேசும். நீங்கள் எப்பையும் போல் இடைவிடாமல் அந்த தாய் நாகம்மா வணங்கி வாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் கும்பில், அதாவது நீங்கள் சொன்ன அந்த சப்த கன்னிகளையும் இருக்குது நாகம், அந்த நாகம்மாவோட அந்த ஆகச்சிறந்த வாகனம் அந்த நாக பேர்லேயே நாகம் இருக்குது. அப்போ நாகத்தை ரொம்ப வந்து பிரதானமாக கொண்ட அந்த எல்லையாக இருக்கலாம். அதனால் மஞ்சள் வாங்கி வழிபடுங்க, முட்டை வைத்து வழிபடுங்க, பால் வைத்து வழிபடுங்க, அதே சமயம் வேப்பிலை வைத்து வழிபடுங்க. இதுதான் அந்த கேள்விக்கு என்னுடைய பதில். இன்னொன்று கேட்டிருந்தீங்க, அதாவது எனக்கு எலுமிச்சங்கனி இப்போல்லாம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, ஏன் அப்படின்னா எலுமிச்சங்கனி தெய்வங்களுக்கு பிடித்த பிரதான ஒரு தெய்வீக கனி. அதனால தான் எலுமிச்சம் மாலை சாத்துறது, எலுமிச்சங்கனியை ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நாம் படையலில் நாம் வைக்கிறது. ஏன் அப்படின்னா தெய்வ சக்திக்கு, தெய்வ சக்தி வந்து என்ன சொல்கிறதுன்னா எலுமிச்சங்கனியில் வந்து அந்த தெய்வம் துடிகொண்டு நின்று நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்தையும் காத்து கொடுக்கும். அப்போ ஒரு தெய்வத்தை உணர்றதுனாலையோ என்னமோ உங்களுக்கு அந்த தெய்வம், அந்த சாமி உங்கள் மேலே வர்றதுனாலையோ என்னமோ உங்களுக்கு அந்த எலுமிச்சங்கனி ரொம்ப பிடித்ததாக நீங்கள் இருக்கிறீங்க, அதை உணர முடியுது. அதனால் ரெண்டுமே நல்ல விஷயந்தான். இக்கணத்தில் அந்த தாய், உங்கள் குலதெய்வ எல்லையில் வீற்றிருக்க அந்த தாய் நாகம்மாவையும் அந்த சப்த கன்னிகளையும் நான் பரிபூரணமாக வணங்குகிறேன். பேசவில்லை என்று கவலை வேண்டாம். அந்த தெய்வத்தோட சுரூபம் அப்படியே கூட இருக்கலாம். உணர்றதே பெரும் பாக்கியம் அப்படின்னு அந்த தெய்வத்தை வணங்கி நன்றி வணக்கம். அன்பர்கள் கேட்கும் கேள்வியை மிக தெளிவாக விரிவாக உங்களுடைய குலதெய்வ பெயரோடு நீங்கள் கேட்டால் என்னால் அது தகுந்த விளக்கம் அளிக்க முடியும். நன்றி வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.